பொன்முடி தொகுதியில் இடைத்தேர்தலா? தேர்தல் ஆணையம் சொல்வது என்ன? பொன்முடி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது. ஆனால் பொன்முடியின் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதால் திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதேபோல் காங்கிரசிலிருந்து பாஜகவில் இணைந்த விஜயதாரணியின் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி தனது அமைச்சர் பதவியை இழந்தார். இதனால் அவரது திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மேல்முறையீட்டு மனுவில் பொன்முடியின் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதனால் பொன்முடி மீண்டும் அமைச்சராக வாய்ப்புள்ளது. இந்த சூழலில் லோக்சபா தேர்தல் குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டிலேயே முதற்கட்டமாக தமிழகத்தில் April 19 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி March 13 பொன்முடி திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக தொடர்கிறார். அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல் அறிவிப்பு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து செய்தியாளர்களை மாநில தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு விளக்கம் தெரிவிக்கையில், திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் நடைபெறாது என்றார். ஆனால் கன்னியாகுமரியின் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜக கட்சியில் இணைந்தார். இதனால் விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி பதவியை விரும்பும் விஜயதரணி காங்கிரஸ் மீதுள்ள அதிருப்தியால் பாஜகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி தனது அமைச்சர் பதவியை இழந்தார். இதனால் அவரது திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மேல்முறையீட்டு மனுவில் பொன்முடியின் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதனால் பொன்முடி மீண்டும் அமைச்சராக வாய்ப்புள்ளது. இந்த சூழலில் லோக்சபா தேர்தல் குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டிலேயே முதற்கட்டமாக தமிழகத்தில் April 19 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி March 13 பொன்முடி திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக தொடர்கிறார். அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல் அறிவிப்பு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து செய்தியாளர்களை மாநில தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு விளக்கம் தெரிவிக்கையில், திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் நடைபெறாது என்றார். ஆனால் கன்னியாகுமரியின் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜக கட்சியில் இணைந்தார். இதனால் விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி பதவியை விரும்பும் விஜயதரணி காங்கிரஸ் மீதுள்ள அதிருப்தியால் பாஜகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.